வெல்கம் டு எவரிவன் டூ ஆர் எம்பர் அகாடமி டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த டாபிக் அட் த ரிவர்ஸ் ஓகே த ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாடுல என்னென்ன ரிவர்ஸ் வந்து முக்கியமான ரிவர்ஸ் இருக்குது ஆறுகள் இருக்குது அந்த ஆறுகள் வந்து எங்கெங்க கலக்குது அதை நமக்கு எப்படிலாம் வந்து உபயோகப்படுதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா தமிழ்நாட்டில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கோயில்களும் ஆறுகளும் தான் ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா பாலாறு செய்யாறு பொன்னாறு வெள்ளாறு அப்புறம் பார்த்திங்கன்னா பவானி ஆறு கொள்ளிடம் காவிரி வெள்ளாறு வைகை ஆறு குணாறு குண்டாறு வைப்பாறு சித்தாறு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா அது என்னென்ன ஆறுகள் இருக்குதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முக்கியோட வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறுகளை தான் சொல்கிறோம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்தியாவோட ஆறுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து தமிழ்நாட்டு ஆறுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆறுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட உயிர் நாடிங்க சரிங்களா காவிரியில் வந்து தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையார் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையார்கள் சரி பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தி ஆகிற ஆறுகள் தான் இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரும் மோஸ்ட் ஆஃபா மேற்கு தொடர்ச்சி மலையாறுகள் தான் இருக்குது காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி சரிங்களா வங்கக்காடல போய் கலந்துரும் இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் பெரும்பாலான ஆறுகள் எந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆகுது கேள்வி என்ன ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலை சரிங்களா வங்கக்கடலில் போய் கலந்துருது இது வந்து வடிகால் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் வடிகால் அமைப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன நீர் வந்து நீர் வந்து மழையோட நீர் வந்து ஆறில் நீர் வந்து ஆறாக ஓடி பெருகி கடலில் போய் கலக்குதுங்க அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வடிகால் அமைப்பு எங்கெங்காக்கு போய் இது வடி இது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு காவிரி முதல்ல பார்க்கணும் காவிரி லார்ஜஸ்ட் லிவர் இன் இந்தியா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய மினமான ஆறு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா

கர்நாடகாக்கும் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தூர அளவுக்கு ஒரு எல்லைய பவுண்டரி போட்டுருச்சு தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வளமா ஆதாரமா இருக்கிறது காவிரி தாங்க ஸ்டான்லி நீர்த்தேக்கம் மேட்டுரணிக்கு எந்த நீர் வந்து இப்போ எந்த ஆத்தோட நீர் பார்த்திங்கன்னா காவிரியோட நீர் தான் ஸ்டான்லி அன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க மேட்டூர் அணை அது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையோட நீர்த்தேக்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து பவானி ஆறு வந்து துணையாரா இருக்கு பவானி ஆறுங்கிறது துணையாரா இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க மேட்டூர் நீர்த்தேக்கத்தை வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து பவானி ஆறு வந்து துணையாரா வந்து இருக்கு சரிங்களா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் யாரு துணையாரா இருக்கிற அதுக்கு ஆறு சமவெளி பகுதியில் போயிட்டு கிழக்கு நோக்கி பாயுதுங்க கிழக்கு நோக்கி பாயுது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயுது கரூர் மாவட்டத்தில் பத்து கிலோமீட்டர் தொழில திருமுக்கூடல் அப்படின்றதுல வலது கரையா இருக்கு சரிங்களா திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல போய் வலது கரை இருக்கு காவிரியோட வலது கரை கரூர்ல இருக்கு திருமுக்கூடல் அப்படின்ற இடம் தான் பார்த்தீங்கன்னா வலது கரை பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு துணையாறு இருக்குங்க காவிரிக்கு ஒன்னு அமராவதி இன்னொன்னு நொய்யல் அமராவதியும் நொய்யரும் துணையாரு அகன்ற காவிரி அப்படின்னு சொல்கிறோம் காவிரி நம்ம என்ன சொல்றோம்னா அகன்ற காவிரி அப்படின்னு சொல்றோம் அவ காவிரி காவிரி தாய் பாத்தீங்க அப்படின்னா அகன்ற காவிரி ஓடிக்கிட்டே இருப்பா திருச்சி மாவட்டம் ரெண்டு கிளை இருக்குது திருச்சி மாவட்டத்தில் ரெண்டு கிளையா பிரிக்கிறோம் ஒன்று வந்து வடக்கிளை இன்னொன்று பார்த்தீங்கன்னா தென்கிளை வட வந்து கொலேரூன்னும் அல்லது கொள்ளிடம்னோ தென்கிளையை வந்து காவிரி அப்படின்னு சொல்கிறோம் வடக்கிழைய வந்து கொலேருன்னு சொல்கிறோம் அல்லது கொல்லிடம்னு சொல்லுவோம் அதே தென்கிழைய வந்து காவிரின்னு சொல்கிறோம் இவ்விட அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டாவோட சமவெளி தொடங்குது பாத்தீங்களா இந்த இந்த இடத்துல இருந்தா இருந்து காவிரி டெல்டா வந்து உருவாகுது சுமார் பதினாறு தொலைவு பாய்ந்தபின் மீண்டும் வந்து இந்த இணைவு சரிங்களா பதினாறு கிலோமீட்டர் திருப்பி ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க ஸ்ரீரங்க தீவில் வந்து உருவாகுது சரிங்களா ஸ்ரீரங்க தீவில் வந்து இந்த உருவாகுது மறுபடியும் ரெண்டு பேர் ஜாயின் ஆயிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கல்லணை இருக்குது இல்லைங்களா அந்த கல்லணையோட கிராண்ட் அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா அந்த காவிரியில் கூர் ஆற்றின் குறுக்கே தான் கட்டப்பட்டது மிகவும் பழமையான அணை எது அப்படின்னா கல்லணை தான் கல்லணை யார் கட்டினா கரிகால சோழன் கட்டினாரு அது ரெண்டாவது செஞ்சுரியிலே இரண்டாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட அணை சரிங்களா கல்லணையை கடந்த பின் பல கிளைகளாக பிரிஞ்சுடும் கல்லணையில் ஒரு காவிரி ஆறு உருவாகி கர்நாடகா மாநிலத்திலிருந்து உருவாகி இங்க ஓடி வராங்க அந்த கல்லணைக்கு அப்புறமேட்டு பல கிளைகளில் காவிரி பிரிஞ்சிரும் டெல்டா பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு வளைப்பின் நிலை வந்து உருவாக்குது அதனால நம்ம தென்னிந்தியாவின் தோட்டம்னு சொல்றோம் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது காவிரி இது வந்து எங்க போய் கிடக்குது காவிரி வங்கக்கடலில் போய் கலந்துரும் காவிரி எங்க போய் கிடக்குதுங்க பே ஆஃப் பெங்கல்ல போய் கலந்துருது அடுத்து பாலாறு பால் போன்ற ஆறு பாலாறு கர்நாடகா மாநிலத்தில் இருந்து கோலார் மாவட்டத்தில் இருந்து தலக்கவரா அப்படின்ற கிராமத்துல இருந்து ஆகுது இதுவும் கர்நாடகா கர்நாடகா கர்நாடக தான் உருவாகுது கர்நாடகா மாநிலத்துல கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலக்கவரா அப்படின்ற கிராமத்துல இருந்து உற்பத்தி ஆகுது பதினேழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு சதவீத கிலோமீட்டர் பரப்பளவை வந்து பாயுதுங்க ஐம்பத்தி ஏழு சதவீதம் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு கொடுக்குது மிச்சம் பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் அ கொடுத்தது பாலாறு ஆறுகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொன்னி கவுண்டி கவுண்டினியா கவு கவுண்டினியா நதி மலட்டாறு செய்யாறு கிளியா கிள்ளியாறு கிள்ளியாறு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட துணை நதிகள் துணை ஆறு மொத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டருங்க முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க அது வழியாக தமிழ்நாடு வழியாக போய்ட்ட்ட்டு வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிட்டு அங்கே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு கடைசியாக கூவத்தூர் அப்படின்ற இடத்துல போயிட்டு கல எங்கே போய் கலக்குதுன்னா வங்காள விரிவில் போய் கலக்குது அப்படியே ஓடுறாங்க ஓடி போய் கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க அப்படியே தமிழ்நாட்டில் வந்து அந்த பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவியாக வந்துட்டு அதோடய துணியாறுகள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் வேலூருக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு குவத்தூர் அப்படின்ற இடத்துல வங்காள விரிவுகளில் போய் கலந்துருவாங்க இந்த பாலாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு ரொம்ப 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 முக்கியமான ஆறு தென்பெண்ணை கிழக்கு கர்நாடகாவில் நந்தி துர்கா அப்படின்ற மலையில் இருக்கக்கூடிய கிழக்கு சரிவிலேருந்து தோன்றவங்க தான் இவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலருந்து தான் வராங்க வடியோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா வடிகால் நிலப்பரப்பு பதினாறாயிரத்தி பத்தொம்போது சதுர சென்டிமீட்டருங்க சதுர கிலோமீட்டரு இப்போ எழுபத்தேழு பர்சன்ட் தமிழ்நாட்டில் பாயுது எழுபத்தேழு பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் விழுப்புரம் வழியாக போயிட்டு அதோட தென்கிழக்கு டிசிலேருந்து எட்நூத்தி நாற்பத்தேழு கிலோமீட்டரில் பாயிடுறாங்க சரிங்களா கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் இந்த டிஸ்டிக்ஸ்லாம் தென் தென்பண்ணையாறு கெடில மற்றும் பெண்ணையாறு ரெண்டு கிளையாக பிரிது இது ரெண்டு கிளையாக பிரிக்குது பார்த்தீங்கன்னா கெடில மற்றும் பெண்ணையாறுனா ரெண்டு கிளையாறு இருக்குது திருக்கோவிலூரில் வந்து அணைக்கட்டு ஒன்று கட்டுறாங்க அந்த அணைக்கட்டு வந்து தென்பெண்ணையாறு தான் நீராதாரம் கெடிலம் வந்து கடலூரும் பெண்ணையாறு வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் வங்கக்கடலில் போயிட்டு கலக்குது சரிங்களா கெடிலம் வந்து கடலூர் வழியாக போயிட்டு பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சி அது கடில போயிட்டு அப்படியே வங்கக்கடலில் போய் கலந்துடுறாங்க இவங்களும் வங்கக்கடலில் போய் கலந்துடுறாங்க தென்பெண்ணை ஆறும் சரிங்களா அடுத்தது ஆறு பாத்தீங்கன்னா சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பனாறு இதெல்லாம் துணையாறு முன்ன பார்த்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு கிளையா பிரிக்குது கிடலம் ஆறுன்னு இது துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பனாறு கேட்பாங்க ஆற்றின் துணை ஆறுகள் என்னென்ன சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பனாறு ஆறு உற்பத்தி ஆகும் இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மழை நீர் நீர்ப்பெருக்கும் அதிகம் வெள்ளம் வருது தமிழ்நாட்டோட நீர் ஆதாரத்தில் மிகப்பெரிய நீர்ப்பாசன ஆதாரத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆறு கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர் தேக்கங்கள் வந்து உருவாக்குறது தான் இவங்கதான் கிருஷ்ணகிரிலயும் சாத்தனூர்லயும் நீர் தேக்கம்னா என்னப்பா ரிசர்வியர்ஸ் டேம் டேம்ஸ் நிறைய கட்ட சாத்தனூர் டேம் பாப்பநாசன் டேம் இல்ல நிறைய கட்டுறாங்க இல்லைங்களா அப்படின்னா சாத்தனூர் டேம் பாத்தீங்கன்னா தென்பண்ணியாறு புனித நதி பாத்தீங்கன்னா உருவாகுது இந்து சமயத்துல வந்து புனித நதினு சொல்றாங்க தென்பண்ணியாறுல தை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்பண்ணியாற்றோட ஆற்று பகுதியில கரையோரமா விழாக்கள் கொண்டாடுறாங்க புனித நதினு சொல்றோம் தென்பண்ணியாறு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைகை வைகை மேற்கு தொடர்ச்சி மலையில் வருஷ நாடு அப்படின்ற இடத்துல இருந்து கிழக்கு சரி உற்பத்தி பண்றாங்க வடிநிலம் வந்து சுமார் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாடு அப்படின்ற இடத்துல இருந்து வகை உருவாகுது வடிநிலம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பு வலி பார்த்தீங்கன்னா முழுதும் வந்து தமிழகத்துல தாங்க இருக்கு வைகை மட்டும்தான் நமக்குனே நமக்கான நதி வைகை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம்லையே போயிட்டு போயிடறாங்க ராமநாதபுரத்தில் வந்தீங்கன்னா பெரிய ஏரி சிறிய ஏரிகளெலாம் நிரம்பி உபரி நீரை வந்துட்டு பாக் சந்தியில் போய் கலந்துடுறாங்க பாக் சந்தி பாக் ஸ்ட்ரைட்டில் போயிட்டு கலந்துடுறாங்க சரிங்களா பாக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவில் பிரிக்குதுங்களா நீர் பாக் ஸ்ட்ரைட் அப்படின்ற கலந்துருவாங்க இவங்க அடுத்து பாத்தீங்கன்னா தாமரபரணி தாமிரபரணி தண்ணி குடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா தாமிரபரணி பாத்தீங்கன்னா தாமிரம் வருணி ரெண்டா பிரிக்கலாம் தாமரம்ங்கிறது காப்பர் வருணிங்கிறது சிற்றோடை தாமரபரணியோட வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா தாமிரம் மற்றும் வருணி தாமிரம்னா காப்பர் வருணினா சிற்றோடை செம்மண் துகள்களை வந்துட்டு செந்நிற நீர் தோற்றமா இருக்கும் இது பாக்கிறதுக்கு ரொம்ப ரெட் கலரா இருக்குங்க பாக்கிறதுக்கு நம்ம பிரம்மபுத்திரா ரெட் ரெட்ரிவர் சொல்லுங்களா இந்தியாவில் அதே மாதிரி தமிழ்நாட்டுல ரெட் ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நீர் ஏன் ஏன்னா நீங்க செந்நிறமா அந்த நீர் வந்து பாக்கலாம் சரிங்களா செந்நிற செம்மன் கலந்த நீர் தாமிரபரணி வந்து அப்பசம் அம்பாசம் சாரி இப்போ அம்பாசமுத்திரம் மட்டம் பாப்பநாசம் வட்டத்துல இருந்து பாப்பநாசம் அட்ரெஸ் கொடுக்குறேங்க தாமிரபரணிக்கு போய் பாத்துக்கோங்க அம்பாசமுத்திரம் மாவட்டம் வட்டத்தில் பாப்பநாசத்தில் போய் பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடில் வந்து தோற்றம் அதோடய தோற்றம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க பொதிகை மலையில் போய் புறப்படுது அதாவது முகடு இல்ல போய் தோடுறது அகத்திய முனிவர் ஆற்றல் அதாவது அகத்திய முனிவர் ஆற்றின் தோற்றம்னு தாமரபரணி தான் சொல்லுவாங்களா அக ஒரு கதகுழ இருக்கு அதாவது அகத்திய முனிவர் வந்து நீர் அருந்திட்டு இருக்கும் போது தாமிரபரணி இருக்கும்போது அந்த காகம் வந்துட்டு அவர் கமணத்துல இருந்த தண்ணீரை வந்து தட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாமரபரணி வந்து அகத்திய முனிவர் ஆற்றின் தோற்றம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி வழியா போயிட்டு வங்கக்கடலில் போய் கலந்தது தாமரபரணி கட எங்க கிடக்குது வங்கக்கடல போய் பி ஆஃப் பெங்காலில் போய் கலந்துருங்க காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு கடாநாநிதி பச்சையாறு சிற்றாநதி ராமநதி துணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட துணையாறு காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு கடனா நதி பச்சையாறு சிற்றாறு ராமநதி துணையாறு சரிங்களா இதெல்லாம் துணையாறுங்க தாமிரபரணி வந்து வற்றாத வற்றாதாறுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காட்டிலையும் மழை பெய்யும் வடகிழக்கு பருவக்காட்டிலையும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது சரிங்களா இது வந்து ரெண்டு மண்சூன்லையுமே மழை பெய்யும் சரிங்களா அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் தருமபுரியில வந்து ஹொகேனக்கல் இதோட சோர்ஸ் காவிரி திருநெல்வேலி வந்து பாத்தீங்கன்னா கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம் குற்றாலம் எங்க இருக்குங்க குற்றால அருவி திருநெல்வேலி இருக்குங்க அடுத்து தேனியில் வந்து பாத்தீங்கன்னா கும்பக்கரை கும்பக்கரை அருவி சுருளி அருவி அருவி நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நாமக்கல்லில் பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை நீலகிரியில் பார்த்தீங்கன்னா கேத்ரன் மற்றும் பைக்காரா கேத்ரன் மற்றும் பைக்காரா நீலகிரிஸ்ல இருக்குது பாத்தீங்கன்னா சேலம் வந்து கில்லியூர் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லியூர் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் இருக்குது விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஐயனார் விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயம்புத்தூரில் வந்து பாத்தீங்கன்னா வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குத்தாலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் அந்த அந்த வந்து ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் திருப்பூரில் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்குது திருப்பூரில் திருப்பூர் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ரொம்ப ஃபேமஸுங்க மதுரையில் வந்து குத்தாலம்பட்டி குத்தாலம்பட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட்டாளம்பட்டிங்க வந்து குட்லாடம்பட்டி சாரி குட்லாடம்பட்டி எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு வாட்டர்ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கேன் கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி இருக்கு சரிங்க இப்போ நம்ம முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லிட்டு உப்பங்கலிகள் அப்படின்னா என்ன பேக் வாட்டர்ஸ்னா என்ன காயல்கள்னு சொல்லுவாங்க ஆற்றின் முகத்துவாரத்தில் ஆற்று நீர் அலைகளால் தடுக்கப்பட்டு கடலில் கலக்காமல் தேங்கி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க ஆற்றோட முகத்துவாரத்துல ஆற்று நீர் வந்து கடல்ல கலக்காது சரிங்களா கடல்ல கலக்காம இருக்குதுன்னா அதுக்கு பேர் தேங்கி நிற்கும் அதுக்கு பேர் உப்பங்கலின்னு சொல்றோம் கிளையாறு அப்படின்னா என்னன்னா ஒரு ஆத்துல இருந்து ஒரு முதன்மை ஆத்துல இருந்தோட கடைசி எஜ்ஜில போயிட்டு அது தனியா பிரிஞ்சு போ தனியா பிரிஞ்சு கடல்ல கலக்குதுன்னா அதுக்கு பேர் கிளையாறு நல்லா பாத்துக்கோங்க தனியா பிரிஞ்சு போகுது அதுக்கு பேர் முதன்மை ஆத்துல இருந்து அதோட கடைப்பகுதியில பல கிளைகளை பிரிஞ்சுக்கு போறது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்ரி கிளையாறு அதே ஆற்றின் சமவெளி அப்படின்னா இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான சமவெளிக்கு பேர் ஆற்றடை சமவெளி தோப் அப்படின்னு சொல்றோம் அதே கலிமுகம் அப்படின்னா ஆறு அதன் கடைப்பகுதியில் பல கிளைகளாக பிரியாமல் ஒரே ஆறாக கடலில் கலப்புது நான் எனக்கு கிளையே கிடையாது எங்கும் கிளைகள் கிடையாது ஒரே ஒரு கிளை மட்டும்தான் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா அந்த ஆறு அதுக்கு பேரு களிமுகம்னு சொல்றோம் வற்றாத ஆறுகள் அப்படின்னா தன் எப்பயுமே நீர் இருந்துகிட்டே இருக்கும் மழை பெஞ்சாலும் சரி பெய்னாலும் சரி வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி தண்ணி மட்டும் குறையாதுங்க எப்பயுமே நீரோடுறதோட இருக்கும் அது வந்து வற்றாத ஆறுகள் ஆறு அப்படின்னா ஒரு சிற்றோடை அல்லது நீர் அதாவது முதன்மையாட்டும் ஒன்று சேருவது அதோட வேற ஒரு ஆறு இருக்கும் அதுக்குன்னு தனியா ஊற்றுற அது போய் என்ன பண்ணும்னா இது போய் இதோட சேர்ந்துக்கும் அது வந்து துணையாறு கிளையாறுனா ஒண்ணுன்னு பிரிஞ்சு போறது துணையாறுன்னா ஹம் கரெக்ட் அதுல இருந்து அப்படியே வரது ஒரு சிட் ஓடையா இருக்கும் இல்லைன்னா ஆறு நீர் அதோட முதன்மை ஆற்றோட போய் சேர்ந்துக்கும் அதுக்கு பேர் துணையாறு சரிங்க அடுத்தது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டேம்ஸை பற்றி பார்க்க போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டேம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாமோதர் பல்லத்தக்கு திட்டம் இது வந்து தாமோதர் ஆறுல இருந்து வருதுங்க எங்க இதனால பயனடைய மாநிலங்கள் பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் பயனடையுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது சதுர நீர் பாசனம் இருக்கு நீர்ப்பாசன வசதி எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டரு இதோடய மீன் நீர்மின் சக்தி நீர்மின் அதாவது க தண்ணியிலேருந்து கரண்ட்டு தயாரிக்கிறோம் இல்லைங்களா எவ்வளோ மெகாவட்டம் அப்படின்னா இரநூத்தி இருபது மெகாவாட் அளவுக்கு தயாரிக்கிறாங்க தாமோதர் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் இருந்து தயாரிக்கிறாங்க நீர் தண்ணியிலேருந்து தயாரிக்கிறாங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எந்த ஸ்டேட்ஸ் ஆகுதுன்னா மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் பார்த்திங்கன்னா பயனடைய மாநிலம் அடுத்து பார்த்திங்கன்னா பக்ரணங்கள் பக்ரானங்கள் டேம் பார்த்திங்கன்னா உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை இருக்கிறதுலேயே பெரிய புவியீர்ப்பு அணை எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பக்ரணங்கள் சரிங்க பக்ரானங்கள் பார்த்திங்கன்னா உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை சட்லஜ் ஆறு தான் சோர்ஸ் சட்லஜ் 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 பீஸ் ரவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்து நதியோட கிளையாறுகளை பார்த்து அதாவது பார்த்தோம் இல்லைங்களா ட்ரைபுட்ரிஸ் ஆஃப் சிந்து பத் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இதோட பயனடைய மாநிலங்கள் பார்த்தோம்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் நீர்ப்பாசனம் வந்து இங்க நடக்குது ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் வந்து நீர்மின் சக்தி பக்ரணங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் நீர்மின் சக்தி அடுத்தது ஹிராகுட் த லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியா இஸ் கால்ட் ஹிராகுட் டேம் இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மகாநதி ஓகே உலகின் வந்து மிகப்பெரிய நிலமான அணையா நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா லாங்கஸ்ட் தான் இந்த ஹிரா கூட்ட தான் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தெகிரின்னு ஒரு அணை இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஹையஸ்ட் பிக்கஸ்ட் டாலஸ்ட் டேம் இது வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் டேமு ஒடிசாவில் இருக்குது ஹிராகுட் டேம் ஒடிசாவில் இருக்குது ஹிராகுட் டேமு அதே ஹையஸ்ட்டு பிக்கஸ்ட்டு டாலஸ்ட் ரொம்ப உயரமானது தான் தெகிரி டேம் சாமல் தெஹிரி டேம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க உத்தரகண்ட்ல இருக்குங்க தெகிரி டேம் எங்கே இருக்குன்னா உத்தரகண்ட்ல இருக்குது சரிங்க ஒடிசாவா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறுநூறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நீர்ப்பாசனம் இருக்கு மு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மெகாவாட் நீர்மின் சக்தி வந்து இந்த தயாரிக்கிறாங்க இந்த ஒரு மகாநதி ஆத்துல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மெகாவாட் நீர்மின் சக்தி நெக்ஸ்ட் கோசி கோசி வந்து பார்த்தீங்கன்னா பீகாரின் துயரம்னு சொல்றாங்க ஏன்னா அடிக்கடி இந்த ஆத்துல வெள்ளம் வந்துருங்க எல்லாம் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடும் பீகார் மற்றும் நேபாளத்துல வந்து பாத்தீங்கன்னா பயனாடி மாநிலம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நீர்ப்பாசனம் இருக்குங்க பத்தொன்பது புள்ளி ரெண்டு மெகாவாட் வந்து நீர் நீர்மீன் சக்தி அதாவது கரண்ட் தயாரிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா துங்கபத்ரா ஆறு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்து கர்நாடகமா வந்து இது வந்து பயனாடி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர்ல நீர்பாசனம் இருக்குங்க முப்பத்தஞ்சு மெகாவேட் நீர்மின் சக்தி முப்பத்தஞ்சு மெகாவாட் நீர்மின் சக்தி வந்து தயாரிக்கிறாங்க சரிங்களா இந்த துங்கபத்ரால இருந்து தயாரி ஆறு துங்கபத்ரா ஆறுல இருந்து எவ்வளவு கரண்ட் தயாரிக்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு மெகாவாட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணை நான் சொன்னேன் பகீரதி ஆறு அப்படின்ற ஆறு தான் சோர்ஸ் பகீரதி ஆறு உத்தரகண்ட்ல இருந்து உருவா பயனாடி மாநிலம் ஆறாயிரம் சதுர நீர் நீர்ப்பாசனங்க ஆயிரம் மெகா ஆற ஆயிரம் மெகாவாட் நீர்மின் சக்தி முக்கியமாக பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிக்கஸ்ட் டாலஸ்ட் டேம் பாத்தீங்கன்னா இந்த அணை தான் சரிங்களா அடுத்து சாம்பல் சாம்பல் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா அதில் பயனடிய மாநிலம் இதனால இதுல இருந்து கரண்ட் தயாரிக்கல இதுல இருந்து கரண்ட் இதெல்லாம் தயாரிக்கலங்க சாம்பல் அடுத்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சாகர் டேம் ஆந்திரால இருக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நாகார்ஜுனா சாகர் டேம் இங்க இருக்குன்னா ஆந்திரால இருக்கு எந்த ஆறு தண்ணி நம்ம கிருஷ்ணா நெக்ஸ்ட் சர்தார் சரோவர் திட்டம் இது வந்து நர்மதை ஆறு நர்மதையாறு சோர்ஸ் ஆறு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பயனடியும் மாநிலம்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பதினெட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம் இருக்கு இருநூத்தி ஐம்பது மெகாவாட் வந்து நீர்மின் சக்தி இருநூத்தி ஐம்பது மெகாவாட் நீர்மின் சக்தி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் பார்த்தீங்கன்னா சட்லஜ் அப்படின்ற ஆறு தான் வந்துட்டு இதோட சோர்ஸ் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா பயனடையும் மாநிலங்கள் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா நெக்ஸ்ட் மேட்டூர் அணை நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஸ்டான்லி அணைன்னு சொல்லுவாங்க ஸ்டான்லி அணை ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காவிரியாறு தான் இதோட சோர்ஸ் காவிரி ஆறு தான் இதோட பிக்கஸ்ட் சோர்ஸ் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கு நாற்பது மெகாவ் நீர்மின் சக்தி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே கட்டிட்டாங்க ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே கட்டிட்டாங்க நாற்பது மெகாவட் நீர்மின் சக்தி பார்த்திங்கன்னா இதிலேருந்து தயாரிக்கிறாங்க ஓகே கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டேம்ஸை பற்றி இருந்தாங்க சரிங்களா லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியா இஸ் கால்டு ஹிராகுட் டேம் ஒடிசால இருக்குது ஹையஸ்ட் பிக்கஸ்ட் டாலஸ்ட் டேம் தெகிரி டேம் உத்தரகாண்டில் இருக்கு சரிங்களா சரிங்க டீஸ் ஆர் த சோர்ஸ் ஜ அவைலபிள் ஃபார் டேம்ஸ் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்பவர் அகாடமியில் குரூப் ஒன் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வீடியோ பெஸ்ட் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ